அவர் எதை ஒன்னா டிமாண்ட் வச்சுட்டு போட்டோம், ஆனா அந்த கட்சி பாகுபாடு இல்லைன்னு சொல்லும் போதே அவர் எந்த சின்னத்துல ஒன்னாலும் நிக்கிறதுக்கு தயாராயிட்டாருன்னு தெரியுது. இது எதுக்கு ஒரு டார்ச்ச வேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டு உடைக்கணும்? எவ்வளவுலாம் பேசினாரு அவரு, கேட்டா அந்த சினிமால அந்த டைலாகு, இந்த சினிமால இந்த டைலாக் அப்படின்னு சொல்லுவாரா? பார்ட் டைம் பாலிட்டிஷியன் அவர் சொல்றாரு, ஃபுல் டைமா பாலிட்டிஷியனா யாரும் இருக்க முடியாது அப்படின்னு ஒண்ணு செய்யட்டோம். எய்ம்ஸ் வந்தாதான் தமிழகத்துல இருக்க ஜனங்கள்லாம் வைத்தியம் பார்த்துக்கணும்னா வேற மருத்துவமனைகளே கிடையாது அரசாங்க தரப்புல. எய்ம்ஸ் மட்டும் தான் என்ன வானத்திலேருந்து கொண்டு வந்து இங்க கீழே நட்டு வைக்கிறாங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க. எய்ம்ஸ் இல்லாமலும் இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லி நிற்கிறோம்? தமிழகம் வந்து மருத்துவத்துறையில் உச்சத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நிற்கிறோம்ல. எய்ம்ஸ் இல்லாமையும் தானே அந்த சிச்சுவேஷன். இப்போ அதாவதுங்க, ஒரு பிரதம மந்திரி ஒரு மாநிலத்துக்கு இத்தனை தடவை தான் வரணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம், சரி இவ்வளவு சொல்றாங்கல்ல, அந்த மழை வெள்ளம் வந்தப்போ பார்க்கல இப்போ மட்டும் வராரு அப்படின்னு ஏன் ஜனங்க கேட்க மாட்டாங்களா? மழை வெள்ளத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தப்போ எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பிக்கள் வந்தாங்க குறிப்பாக சென்னையில் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவோம்? கூட்டணி பலம் அப்படின்றது தான் வந்து திமுகவின் பலமாக இருக்கின்றது. கூட்டணி கட்சிகள் அந்நாட்டு பக்கம் போயிட்டாங்கன்னா திமுக ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டார்ச் தூக்கி போட்டு உடைச்ச உலக நாயகன் வேற சீட்டு சீட்டுன்னு கேட்டுனுக்கிறாரு, இது வேற கட்சி பாகுபாடுகள்லாம் இல்லை அப்படின்னு வேற சொல்லிட்டுக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் சாதாரணமா பேசினாலே நமக்கு புரியாது. இப்படி பொடி வச்சு பேசினாலாம் என்னத்த புரியும் நமக்கு? சோ இந்த சிறு கட்சிகளுக்கு எல்லாம் கொடுத்தது போக மீதி எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்க? வணக்கம் சார். வணக்கம் சரத். திமுக கூட்டணியில் பிசிகாவை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என திருமாவளவன் கூறுகிறார், இதனை எப்படி பாக்குறீங்க? அதாவது சரத், திருமா அவர்கள் வந்து கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. இது வந்து யாரும் குறை சொல்ல முடியாதுங்க. ஒருத்தர் வந்து கட்சி நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா மாநில கட்சியா இருக்கிறது ஒரு தேசிய கட்சி ஆகணும். இல்ல மாநில கட்சி அப்படின்றதுக்கே ஒரு ரெகக்னைஸ்டு பார்ட்டின்ற ஒரு அந்தஸ்து வேணும் இல்லையா? சொந்த சின்னம் வேணும், இத்தனை சதவீத ஓட்டுகள், இல்ல சீட்டு, இதெல்லாம் வேணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா தமிழகத்துல மட்டும் இல்ல, அவர் வந்து கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இங்கெல்லாமும் போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அங்க 6 சீட்டு, இங்க 3 சீட்டு, ஆந்திரால பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கச்ச தமிழகத்துல வந்து அதிக சீட்டுகள் எதிர்பார்ப்பது அப்படின்றது குவைட் நேச்சுரல். ஏன்னா போன தடவை 2 சீட்டு கொடுத்தாங்க, 1 பானையில் 1 உதயசூரியன்ல, இப்ப வந்து 4 கேட்கிறாரு. ஆனா இன்னொரு லாஜிக்கும் நம்ம பார்க்கணும் சரத். சரி, கொடுத்த 2 தொகுதிகளில் முழுமையா ஜெயிச்சுட்டாங்க, அதனால வந்து அதிகமா கேட்கறாங்க அப்படின்னா, போன 2019 தேர்தலில் திமுகவும் போட்டிக்கிட்ட இடத்துல எல்லாம் ஜெயிச்சாங்கல்ல, அப்ப அவங்களும் வந்து ஆசைப்பட மாட்டாங்களா நம்ம அதிக தொகுதியில நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் அதிக தொகுதிகள், அதுல பெரியசா இருக்க அந்த கட்சிக்கு குறைவான தொகுதிகள்னா அதையும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? இங்க கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. அவர் வந்து முதல்ல 4 சீட்டு அப்படின்னாரு, அதுக்கப்புறம் சொந்த சின்னம் அப்படின்னாரு. ஆனா திமுகவால இப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஹையர் லெவல்ல இருந்ததுன்னு நம்ம பாக்குறோம். அதாவது இந்த திராவிட மாடலை இந்தியா முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு, அதுக்கப்புறம் நமது முதலமைச்சர் அவர்கள் பிரதமராக வேண்டும் அப்படின்னு வேற நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அதிகமான எண்ணிக்கையில திமுக எம்பிக்கள் இருந்தா மட்டும்தான் அது சாதிக்க முடியும் இல்லையா சரத்? ஒரு 20 எம்பி இல்ல 15 எம்பி வச்சுட்டு நாங்க PM அப்படின்னா, ஒருவேளை புள்ளி கூட்டணியே வந்து மெஜாரிட்டி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்களுக்குள்ள யார் அதிகமான எம்பிக்கள் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகம். அப்படி இருக்கச்ச இன்னைக்கு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அதிகமான எம்பி சீட்டுங்க, 80 சீட்டு. ஆனா அங்க வந்து சமாஜ்வாடி எத்தனை சீட்டு ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்தது வந்து மகாராஷ்டிரா. அங்கேயும் பாத்தீங்கன்னா காங்கிரஸோ இல்ல சரத்பவார் கட்சியோ இல்ல உத்தவ் தாக்கரே கட்சியோ அங்க இருக்கிறதையே 3 பேரும் முதல்ல ஷேர் பண்ணிக்கணும். சோ அவங்களும் வந்து ஒரு பெரிய லாட் வர முடியாது. சோ அதுக்கு அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், 42 சீட்டு இருக்கு. அங்க மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இந்த புள்ளி கூட்டணியில இருக்க மத்த 2 கட்சி கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் வந்து கிட்டையே சேர்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஒருவேளை அவங்க 42 ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து 40 ஜெயிச்சாலுமே 40 உதயசூரியன் ஜெயிச்சாலுமே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது இல்லையா? சோ இவ்வளவு சிக்கல் இருக்கிறதுனாலதான் வந்து இந்த தடவை போன தடவையை விட அதிகமான சீட்டுகள்ல போட்டியிடணும் அப்படின்னு திமுக எதிர்பார்ப்பதும் நேச்சுரல், அதையும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அப்ப கூட்டணி கட்சிகளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல குறைக்கணும். குறைக்கணும்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு தான் அதிகமா கொடுத்துருந்தாங்க, ஆனா அவங்க ஒத்துப்பாங்களா? அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் அதிகமா கேக்குறாங்க. அந்த 2 என்னங்க நீங்க குறைக்க போறீங்க? ஒத்ததே 2 இல்லையா?
குறைச்சா ஒன்று குறைக்கலாம், இல்லை ஒன்று வந்து உதயசூரியன், இல்லை ரெண்டுமே உதயசூரியன் அப்படின்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் காங்கிரஸ் கிட்ட சொல்ல முடியுமா? ஆல் சட் அண்ட் டன் கூட்டணி பலம் அப்படின்றது தான் வந்து திமுகவின் பலமாக இருக்கின்றது. கூட்டணி கட்சிகள் அநாடு பக்கம் போயிட்டாங்கன்னா திமுக ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் வந்து இக்கட்டான சிச்சுவேஷன். அவங்கள கூட்டணியிலையும் வச்சுக்கணும், அதே சமயத்தில் அதிக சீட்டுகளும் கொடுக்க முடியாது. அது போகின்ற போக பார்த்தா வேற வழி இல்லைன்னு தான் தோணுது. விசிகாவும் சரி திமுகவும் சரி, ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் வந்து அதிமுக கதவை இழுத்து சாத்தி போட்டாங்க. பாசு நல்லா யோசிச்சு பாருங்க, இது வந்து பாமக இருக்க இடத்துல விசிக இருக்க முடியாது அப்படின்றது ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த இரண்டு கட்சிகள் தலைவர்களுடைய நிலைப்பாடு. சரியா, அப்படி இருக்கு. சரி, நீங்க பாமகவோட அதிமுக பேசிட்டு இருக்காங்கன்னும் போது விசிக அங்க நுழைய முடியுமா? அப்போ விசிகாக்கு அங்கு இடம் இல்லைன்னு ஆயிப்போச்சு ஆல்ரெடி. அப்போ அவங்க வந்து என்னோட பக்கம் பாஜக கூட்டணியிலையும் போக முடியாது, தனியாகவும் நிற்க முடியாது. அப்போ திமுக கூட்டணியில் தான் அவர்கள் தொடர வேண்டும். இதுதான் இப்போ இக்கட்டான சூழ்நிலை விசிகாவுக்கு. பட்டு என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு தெரியல. போன தடவை மாதிரியே ரெண்டா, ஏன்னா இவங்க பாருங்க நிறைய கடகடன்னு ஒரு ஒரு சீட்டு ரெண்டு ரெண்டு சீட்டு அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இது நடுவில் டார்ச்சு தூக்கி போட்டு உடச்ச உலக நாயகன் மாதிரி சீட்டு சீட்டுன்னு கேட்டுனுக்கிறாரு. இது வேற கட்சி பாகுபாடுகள்லாம் இல்லை அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் சாதாரணமா பேசினாலே நமக்கு புரியாது. இப்படி பொடி வச்சு பேசினாலாம் என்னத்த புரியும் நமக்கு? ஸோ இந்த சிறு கட்சிகளுக்கு எல்லாம் கொடுத்தது போக மீதி எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்க? தேர்தல் தேதியே அறிவிக்க போறாங்க, இவங்க ஒன்றும் சீட்டையே முடிவு பண்ணலை. அதுக்கப்புறம் தானே எந்த சீட்டு அப்படின்னு முடிவு பண்றது, என்ன சின்னம் அப்படின்னு முடிவு பண்றது. விசிகாவுடைய ஒரு கவலை புரிந்து கொள்ளக்கூடியது தான். ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்ன ஆச்சு பாருங்க. ஸோ ஒரு ரெகக்னைஸ்டு பார்ட்டியா இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் சின்னத்துக்கும் பிரச்சனை வந்துடும். ஏன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னத்தை கொண்டு போக முடியுமாங்க? அப்புறம் வேற வழி இல்லாம பெரிய கட்சி உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்கன்னா அப்புறம் மதிமுக ஆன நிலைமை தான் கட்சியில் ஆகும். இன்னைக்கு மதிமுக எம்பி எம்எல்ஏ நீங்க யாரை சொல்லுவீங்க? இவங்க சொல்லிக்கலாம், ஆனா உதயசூரியன் சின்னத்துல தானே போட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கட்சி கரைஞ்சிடக்கூடாது. கட்சின்னு இருந்தாதான் நாளைக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மதிச்சு கூப்பிடுவாங்க. கட்சியே இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதனால கொஞ்சம் சிக்கல் தான். அது எப்படி முடியும் தெரியல. ஆனா அதிமுகவுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது விசிகாக்கு வெளில வருவதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை சார். இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு குறைவான தொகுதி கொடுக்கப்பட்டதாகவும் சில தகவல் வந்தது. மற்ற கட்சிக்கு தொகுதி குறித்து கையெழுத்தானதையும் இந்த இரண்டு கட்சிகளுக்கு கூட்டணி. அதுதாங்க, காங்கிரஸ் வந்து முதல்ல ஒரு தடவை அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்கள் சொன்னாரு, நாங்க வந்து நிறைய சீட்டு கேட்போம் அப்படின்னு. சரி, ஆட்சியில இருந்தாங்கன்னா சிபிஐ ரெய்டு விட்டு பேரம் பேசுவாங்க, இத்தனை சீட்டு கொடுங்கன்னு. இப்ப ஆட்சியும் கையில இல்லை. அடுத்தது அவங்க கட்சியோட நிலைமையும் இன்னைக்கு அதர பாதாளத்தில் இருக்கு. ஸோ டிமாண்ட் பண்ற நிலைமையிலதான் அவங்க இல்லை. இருந்தாலும் அவங்க கிட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கிட்ட இருக்க ஒரே பலம் என்னன்னா தனியா நின்று அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒரு 3% 4% இவ்வளவுதான் வாக்கு வாங்க முடியும். டெபாசிட் வாங்குறதே பெரிய விஷயம். ஆனால் இவங்களுக்கு வந்து திமுக தேவைப்படுதோ இல்லையோ, திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்படுகின்றது. அது இல்லாம வந்து திமுகவில் அவங்க வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸை கவரக்கூடிய சக்தி படைத்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் இருந்தார்கள். ஆனால் திமுக கலைஞர் அவர்கள் மாதிரி ஒரு மாபெரும் ஆளுமை இருந்தாலுமே அந்த கெப்பாசிட்டி அவர்களுக்கு குறைவாக இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 2001 காலகட்டத்தில் சி 96ன்றது ஒரு மிகப்பெரிய தோல்வி அதிமுக அவருக்கு. ஜெயலலிதா அவர்களே தோத்து போயிட்டாங்க. ஆனாலும் 2001 திமுகவால் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. புரியுதுங்களா? ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படியே நடந்து கொண்டிருந்தன. அதை பற்றி நிறைய பேசப்பட்டு வந்தது. இருந்தாலும் அதிமுக ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சு வராங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப், அடுத்தது நியூட்ரல் ஓட்டர்ஸை கவரக்கூடிய திறன் அதிமுக அதிமுக தலைவர்களுக்கு இருந்தது. அது அன்றைக்கு எம்ஜிஆராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அந்த ஒரு கெப்பாசிட்டி திமுகவுக்கு ரொம்பவே குறைவாக இருக்கின்றது. அதனால கூட்டணியை நம்பித்தான் திமுக ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை. இங்க திமுக வரலாறு எடுத்து பார்த்தாலே தெரியும், கூட்டணியுடன் தான் அவர்கள் ஜெயித்திருக்கின்றார்கள். இப்ப 40-40 நாங்க ஜெயிச்சிருவோம்ன்ற கான்ஃபிடண்டா சொல்றாங்களே சார் டிஎம்கே? அதான் கூட்டணி ஒன்றாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு எண்ணம். அடுத்தது வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா, அதிமுக வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸை கவரக்கூடிய சக்தி அப்படின்னு, அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்பா எடப்பாடியார் அவர்கள் இன்னும் வளரவில்லை. ஸோ அப்போ அதிமுகவுடைய வாக்கு வங்கி அதை மட்டும்தான் அவங்க நம்பி இருக்கணும். அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுடைய ஒரு சின்ன சின்ன ஓட் பர்சன்டேஜ், இது மட்டும்தான் இன்னைக்கு அதிமுக. அது மட்டும் இல்லாமல்
அதிமுகவுடைய சில நடவடிக்கைகள் இது வந்து தீவிர அதிமுக விசுவாசிகளையே கொஞ்சம் முகம் சூழிக்க வைத்துள்ளது. கலைஞர் அவர்களை புகழ்ந்ததாகட்டும், ஒன்று யோசிச்சு பாருங்க, இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் திறந்துட்டாங்க அப்படின்னு அதிமுக நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் வந்து சோசியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் மாற்றி மாற்றி பேசி நிற்கிறாங்க. ஆனால் தலைவர் என்ன சொல்கிறாரு, சிறு சிறு பிரச்சனைகள், ஏங்க சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏங்க அவங்க கட்சிக்காரங்களாம் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி நிற்கிறாங்க சேனல் சேனலாக போயிட்டு, கேள்வி வருமா இல்லையா? அப்போது கட்சி நிர்வாகிகள் கட்சி ஆதரவாளர்கள் பேசுறதெல்லாம் அப்படியே ஒதுக்கி தள்ளிவிட்டு இவரே சிறு சிறு பிரச்சனைன்னு சொல்லிட்டாருனா அப்போ அது ஒன்றுமே இல்லைன்னு தானே ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அது எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் இருக்கவங்க அவங்கள வந்து கொஞ்சம் யோசிக்க வைத்திருக்கின்றது, என்ன இவங்க போகிற பாதை சரியில்லையோ அப்படின்னு. அதே மாதிரி இவங்களும் சும்மா இல்லாமல் திமுகலேருந்து நாங்கள் பங்காளி இவங்க பங்காளி அப்படின்றது இவங்களும் வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் சொல்கிறது. சரி, அதிமுக அப்படின்றதே வந்து எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னார், திமுக அழிக்கப்பட வேண்டிய தீய சக்தி அப்படின்னு சொன்னார். இதுதான் அதிமுக தொண்டர்கள் மனசில் உறுதியாக இருக்கின்ற ஒரு விஷயம். அப்படி வச்ச நீங்களும் நாங்கள் வந்து பங்காளிகள் சொல்லிக்கிறாங்களே சார், அதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்ப அந்த காலத்திலிருந்து இருக்கின்ற எம்ஜிஆர் விசுவாசிகள் அதிமுக தொண்டர்கள் அவங்க எல்லாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? சோ இந்த மாதிரி காரணங்களால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி சரிய போகின்றது, இதுவும் திமுகவுடைய கான்பிடன்ஸுக்கு ஒரு காரணம், சரியா? ஆனால் கமலஹாசனும் தொகுதி கேட்டு வர சார், அதுவும் கமல் எதை டிமாண்ட் வைக்கிறாரு நினைக்கிறீங்க சார்? அவர் எதை ஒன்னா டிமாண்ட் வச்சுட்டு போட்டோம், ஆனா அதை கட்சி பாகுபாடு இல்லைன்னு சொல்லும் போதே அவர் எந்த சின்னத்துல ஒன்னாலும் நிக்கிறதுக்கு தயாராயிட்டாருன்னு தெரியுது. இது எதுக்கு ஒரு டார்ச்சை வேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டு உடைக்கணும்? எவ்வளவுலாம் பேசினாரு அவரு, கேட்டா அது அந்த சினிமால அந்த டைலாகு இந்த சினிமால இந்த டைலாகு அப்படின்னு சொல்லுவாரா? பார்ட் டைம் பொலிட்டீஷியன் அவர் சொல்றாரு, ஃபுல் டைமா பொலிட்டீஷியனா யாரும் இருக்க முடியாது அப்படின்னு ஒன்னு செய்யட்டோம். அது திமுக ஒருவேளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், அப்ப முதலமைச்சர் முன்னாடி போய் சொல்வாரா, இங்க யாரும் முழு நேரம் அரசியல்வாதி இல்லை நீங்கள் உட்பட அப்படின்னு சொல்ல சொல்லுங்க நம்ம பார்க்கலாம். அவரை வச்சுதான் இந்த உலகமே இயங்குதுன்னு நினைச்சு நிற்கிறாரு அவர். அவர் என்ன பண்றாரோ அதுதான் சட்டம் அப்படின்னு நினைச்சிட்டாரு போலகுது. இவர் வந்து பார்ட் டைமா வந்து நடிகராக இருப்பாரு, பார்ட் டைமா அரசியல்வாதியா இருப்பாரு, பார்ட் டைமா பிக் பாஸ்ல போய் நடிச்சிட்டு வருவாரு, இந்த மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டாரா? அப்படி பார்த்தா நேற்றைக்கு அரசியல் வந்த விஜய் அவர்கள் கூட என்ன சொல்றாரு, கைவசம் இருக்க படத்தெல்லாம் முடிச்ச பிறகு அதுக்கப்புறமா நான் வந்து முழுநேர அரசியல் தான். அவரே சொல்றாரு இவர் என்னடானா பார்ட் டைம் வேலை பார்த்து நிற்கிறாரு. சரி, இருந்துட்டு போட்டோம். ஸோ இதுல வந்து திமுக ரைட்டு, இந்த கூட்டணி கட்சிகள் நம்மை விட்டு போகாது, அதிமுகவுடைய வாக்கு வங்கி சரிய போகின்றது அப்படின்னு இருந்தாலும் இந்த அண்ணாமலை ஃபேக்டர் அப்படின்றத வந்து அவங்க சரியா கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக மீது அதிருப்தி கொண்டவர்கள் ஆல்ரெடி திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி, அப்போ அவங்கெல்லாம் வந்து அண்ணாமலை பக்கம் போயிட்டு இருக்காங்க, பாஜக பக்கம் போயிட்டு இருக்காங்க. பாஜக பிசாசு மாதிரி வளருதுன்னு நான் சொல்லலை, நீங்க சொல்லலை, அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொன்னாரு. அதே மாதிரி இந்த எண் மக்கள் இந்த யாத்திரையில பாத்தீங்கன்னா பாமகவினர் அதிமுகவினர் இவங்க எல்லாம் போறாங்க, அண்ணன் திருமா அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம், மத்த கட்சியில இருக்கவங்களும், அதாவது சாதாரண பொதுஜனம் மட்டும் இல்ல, மத்த கட்சியில இருக்கவங்களும் அண்ணாமலை பக்கம் போய்கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு தானே ஆகுது. அப்போ இந்த பக்கம் பிஜேபியுடைய செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆன்டி டிஎம்கே அப்படின்ற வாக்கு வங்கிய பாஜக இப்போ ஈர்க்க போகின்றது. ஸோ அதை கணக்கில் எடுத்து பார்த்தாதான் 40 நம்மதே அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகும். பட் 40 ஜெயிக்க முடியும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். இவங்க சைடு தரப்புலையும் அதிமுக சைடு 40-40 சொல்றாங்க, டிஎம்கே சைட்லையும் 40-40 சொல்றாங்க. இப்போ யார் 40-40 எடுப்பாங்க? முதல்ல அதிமுகல டபுள் டிஜிட் தொடுறாங்களான்னு யோசிச்சு பாருங்க, அப்புறமா வந்து 40 போகலாம். 10 ஜெயிக்கிறாங்களா அந்த டார்கெட்டையாவது அவங்க முதல்ல அச்சீவ் பண்ணட்டும். வெற்றி வாய்ப்பின் அடிப்படையில் கூட்டணி அமைத்துள்ளன என்பது போல் கிருஷ்ணன் பேசுகிறார், இதை பற்றி எப்படி பாக்குறீங்க சார்? பாருங்க, வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஜாயின் பண்ண பிறகு சொல்றதுதான். அப்படி பார்க்க போனா ஒரே ஒரு கட்சியுடன் மட்டும்தான் எந்த கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆமாங்க, உங்களோட சேர்ந்தாதாங்க நாங்க ஜெயிக்க போறோம், அதனால உங்களோட மட்டும்தாங்க பேச்சுவார்த்தை அப்படின்னு. அந்த மாதிரி எங்கேயுமே நடப்பதில்லை. தேமுதிகால அவ்வளவு கிளியரா சொன்னாங்க, யார் எங்களுக்கு நாங்க கேட்கிற அளவுக்கு இந்த சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களோட கூட்டணி, இந்த கொள்கை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வந்து அதிமுகவுடன் கூட்டணி இல்ல திமுகவுடன் கூட்டணி, இந்த ரெண்டு பாஜக வந்து தேமுதிக கூட்டணியை பத்தி பெருசா கவலைப்படுற மாதிரி தெரியலங்க. அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அதிமுக பக்கம், ஒன்னு திமுக பக்கம், ரைட்டா?
இப்போ திமுக பக்கம் போய் சேர்ந்தாங்கன்னு சொன்னா திமுகல சேர்த்துக்க போறதா இல்ல, ஏற்கனவே அங்க வந்து அவங்களுக்கு இருக்கவங்களுக்கே சீட் அலாட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு, அதனால தேமுதிக சேர்த்துக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி தேமுதிக திமுக கூட்டணி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எதிர்த்தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்க, நாங்க உங்க மண்டபத்தை இடிச்சாங்க அவங்களோடயே போய் கூட்டு வச்சுக்கிறீங்களே கேட்பாங்களா மாட்டாங்களா, சரி அது வேண்டாம் அதனால அதிமுக பக்கம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன தடவை இருந்தாங்க. அப்ப கட்டாயமா எதிர்த்தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்க, அவங்களாவது மண்டபத்தை தான் இடிச்சாங்க, இவங்க கட்சியே கழிச்சு போட்டாங்கல்ல, நடுவில் கூட சொன்னாங்க இது மாதிரி பக்கத்துல கூட இருந்தவர்கள்லாம் வந்து விலகி போனதுதான் கேப்டனுக்கு ஒரு பெரிய மனபாரத்தை கொடுத்து விட்டது அப்படின்னு. அப்ப அந்த எம்எல்ஏகள்லாம் எங்க போய் சேர்ந்தாங்க, அதிமுக தானே சேர்ந்தாங்க. அப்ப கட்சியையே வந்து உடைத்தது யார், அதிமுக தானே. அப்ப அவங்களோட போய் சேர்றதை மட்டும் ஏத்துக்க முடியுமா? அதனால இது வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்த பிறகுதான். ஒரே நேரத்துல தேமுதிக ரெண்டு அணிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினது அப்படின்ற குற்றச்சாட்டம் வந்தது இல்லையா சரத்? போன தடவை சட்டமன்ற தேர்தல் அப்படிதானே பண்ணாங்க, அவங்க பயங்கரமா டிமாண்ட் வச்சு கடைசியில அமமுகல அப்படியே அள்ளி கொடுத்தாங்க சீட்டு, ஆனா ஓட்டு ஒன்றும் வரல இல்லையா. இதே வந்து பாஜகல ஒரு சீட்டு கொடுக்குறோம் இல்ல ரெண்டு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அங்கேயும் போய் சேர்ந்திருக்க போறாங்க புதிய தகவல் மாதிரி கட்சிகள்லாம். அப்ப அங்க போனாலும் அதுதான் சொல்லணும் இல்லையா, வெற்றி வாய்ப்புனால் இந்த கூட்டணி அப்படின்னு. அது சேர்றதுக்கு முன்னாடி அவங்க டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நேர்மைன்னு ஒத்துக்கலாம், சேர்ந்தது பிறகு அந்த சீட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு சொல்றதெல்லாம் வந்து அரசியல் தந்திரம் தான் சரத்து, அதுக்கு மேல அதுல வேற எதுவும் கிடையாது. பாத்தீங்கன்னா நீங்கள் நலமா என்ற செயலியை தமிழ் அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது, திட்டம் எல்லாம் மக்களுக்கு சேர்ந்துள்ளதா என கேள்வி என்று கேட்க இருக்கிறார்கள், எந்த திட்டம் என்று மக்கள் கேட்க மாட்டார்களா, இதை பத்தி என்ன சார்? அதாவதுங்க ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, இந்த ஆதார் இணைப்பு அப்படின்னும் போது எல்லாருக்கிட்டையும் வந்து மொபைல் இருக்கா அப்படின்னு டோலர்கள்லாம் வேற கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த மன்ரேகா திட்டத்துல ஆதாருடன் இணைக்கப்பட வேண்டும்னு சொன்னாங்க, அப்போ இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. பல மாநிலங்களில் பல பேர் கேள்வி கேட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் மொபைல் இருக்குமா, மொபைல் இருக்குமா, இதெல்லாம் வந்து லிங்க் பண்ண முடியுமா அப்படி இப்படின்லாம். இப்போ இந்த செயலின்னு ஆப்புனா அப்போ டச் ஃபோன் வேணும் இல்லையா, அப்போ இதுக்கு மட்டும் அது வராத. அதாவதுங்க நீங்க வந்து ஒரு அரசாங்கம் அப்படின்றது ப்ரோ ஆக்டிவா இருக்கணும், மக்கள்கிட்டேந்து வர குறைகளை வச்சுட்டு நீங்க இங்க குறை இருக்கா சொல்லுங்க நாங்கள் வந்து நிவர்த்தி பண்றோம் அப்படின்றத விட மக்களிடம் என்ன குறை இருக்கிறது அப்படின்றது அரசாங்கம் நேரடியாக தெரிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்ய வேண்டும், குறையில்லாத நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும், அதுக்கு அந்த அரசு இயந்திரத்தை முடுக்கி விட வேண்டும். எப்பவுமே யாருக்காவது பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து ஒரு மனு கொடுக்கணும் அதை தீர்க்கணும் அப்படின்றத விட பிரச்சனையை நேரடியாக அரசாங்க அதிகாரிகள் போய் பார்த்து ஒண்ணு வேணாம், இப்போ ஒரு ஏரி தூர்வாராம இருக்குது அப்படின்னு சொன்னா அங்க இருக்க மக்கள்லாம் வந்து ஊர்காரங்கிட்ட கைத்து வாங்கி அதை வந்து தாசில்தார் கிட்ட மண்ணு குத்து அவர் கலெக்டர் காமிச்சு இது அப்படியே ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறமா பண்றதை விட ஏன் அரசு அதிகாரிகள் அந்த பகுதியில தானே இருக்காங்க, மதுரை இது மாதிரிங்க ஏரி இது மாதிரி இருக்குது அதை வந்து தூர் வாரணும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ப்ரோஆக்டிவா எடுக்கணும், அதுக்கு அரசாங்க இயந்திரத்தை தயார்படுத்த வேண்டும் சார். அது இல்லாத வரைக்கும் இதெல்லாம் அப்படியே பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான், வேற என்ன சொல்றது. இப்ப கண் துடைப்பு தானே சார் இது, கண் துடைப்புன்னு சொல்ல மாட்டேன், அதாவது மக்கள் குறையை தீர்க்க வேண்டும் என்றால் இன்னும் ஒரு படி மேலே போக வேண்டும், இது வழக்கமா காலங்காலமா நம்ம பண்ணிட்டு வருதுதான். மனு அப்படின்றத இப்ப ஆப்னு வச்சுக்கிறோம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, அதே தான் நடந்து கொண்டிருக்கின்றது. வித்தியாசமா என்ன பண்றீங்க அதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப ஆர் ராசா கூறுகிறார் தேர்தலுக்கு பிறகு திமுக இல்லை என்றால் இந்தியாவே இருக்காது என்று, இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அவருக்கு என்னன்னு தெரியல, ஒருவேளை புள்ளி கூட்டணியில காங்கிரஸ ஒட்டுகா ஒண்ணு இல்லாம பண்ணினோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சனாதன தர்மம் குறித்த பேச்சை வந்து ட்விஸ்ட் பண்ணி அந்த ஐந்து மாநில தேர்தல் நடக்கும்போது அங்க வந்து இதெல்லாம் பரப்புரை செய்து காங்கிரஸின் வெற்றி வாய்ப்பை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. அப்ப இது தெரியும்ல, இந்த மாதிரி பேசினா இந்த மாதிரி வந்து ரெப்ரகஷன் இருக்கும் அப்படின்னு, அது தெரிஞ்சும் அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா என்ன, ஒருவேளை காங்கிரஸ் மேல அவருக்கு கோபமோ என்னவோ தெரியல, ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் 2G அப்பதானே அவரை வந்து ஜெயில எல்லாம் வச்சது, சோ அதனால உள்ளுக்குள்ள இருந்தே காங்கிரஸ் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடணும் அப்படின்ட்டு உறவாடி கெடு அப்படின்னு இந்த பஞ்சதந்திரமா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரான்னு தெரியல. இவர் பேசிட்டார், ஆனா இதுக்கான பலனை அனுபவிக்க போவது நிச்சயமா அது காங்கிரஸ், காங்கிரஸ் மட்டும் இல்ல காங்கிரஸோட
கூட்டணியில் குறிப்பா உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல கூட்டணியில இருக்க கட்சிகளும் சேர்ந்து இதுக்கான பலனை அனுபவிக்க போறாங்க சார். பாரத பிரதமர் மோடி சென்னை வந்திருந்தார் சார், இதில் கலந்து கொண்டு பேசும் பொழுது தமிழர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தார், மக்களும் மகிழ்ச்சியே நன்றி தெரிவித்தனர். இது குறித்து உங்களுக்கு கருத்து என்ன சார்? அதாவதுங்க 2019 இருந்த மாதிரி ஒரு ஆன்டி மோடி நெரேட்டிவ் அப்படின்றது இப்ப இல்ல, அது நல்லாவே தெரியுது. அதுக்காக இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நியூட்ரல் வாக்காளர்கள் மத்தியில அது இல்லை. அந்த தீவிர கட்சி உணர்வு இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் இன்னைக்கும் ஆன்டி மோடி ஆன்டி மோடின்னு இப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, காமன் மேன் பொதுமக்கள் மத்தியில என்ன இருக்குன்றதை பத்தி அவங்க ஃபீல் பண்ணதா தெரியல, நம்பர் ஒன். அடுத்தது இவங்க வந்து பாஜக மேல ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியுமா? உடனே ரஃபேல்னு சொல்லுவாங்க, அதுக்குதான் வந்து குற்றச்சாட்டை சொல்லிட்டு அப்புறம் என்ன பாடுபட்டாரு ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்லயே போயிட்டும் அந்த இதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஆயிப்போச்சு, அதனால இவங்களால ஊழல் புகார் ஒன்றும் சொல்ல முடியல. அடுத்தது திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்க, தமிழகத்துக்கு தரல தமிழகத்துக்கு தரல, இதைத்தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்து எய்ம்ஸ் பாத்தீங்களா, இப்போதான் கட்டுமான பணி ஆரம்பிச்சிருக்குது, எலெக்ஷன் வரும்போது எய்ம்ஸ் வரும், அதுக்கப்புறம் வராது அப்படின்னு. சரத், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எய்ம்ஸ் வந்தாதான் தமிழகத்துல இருக்க ஜனங்கள்லாம் வைத்தியம் பார்த்துக்க முடியுமா? வேற மருத்துவமனைகளே கிடையாது அரசாங்க தரப்புல, எய்ம்ஸ் மட்டும் தான் என்ன வானத்திலேருந்து கொண்டாந்து இங்க கீழே நட்டு வைக்கிறாங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க. எய்ம்ஸ் இல்லாமலும் இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லி நிற்கிறோம், தமிழகம் வந்து மருத்துவத்துறையில் உச்சத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நிற்கிறோம்ல, எய்ம்ஸ் இல்லாமையும் தானே அந்த சிச்சுவேஷன். இப்போ எய்ம்ஸ் மேல உங்களுக்கு அவ்வளோ கிரேஸ் எனக்கு புரியல, எய்ம்ஸ் இல்லாம இங்க வந்து ஐயோ பாருங்க தமிழக மக்கள் வைத்தியம் பண்ணிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க அப்படி யாரும் இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. அது மட்டும் இல்லாம எத்தனை மருத்துவ கல்லூரிகள் இங்க திறந்து வச்சிருந்தாரு மோடி அவர்கள், அதே எய்ம்ஸ் 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 எனக்கு புரியலையே. சரி, அப்ப எய்ம்ஸ் தான் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா 10 வருஷம் ஆட்சியில இருந்தாங்கல்ல, கூட்டணி ஆட்சியில மந்திரி சபையெல்லாம் கேட்டு வாங்கினாங்கல்ல, ஏங்க எங்களுக்கு அந்த போர்ட்போலியோ வேணும் இந்த போர்ட்போலியோ வேணும் அப்படின்லாம் கேட்டவங்க, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கேட்டு நீங்க ஒரு எய்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பண்ணிருக்கலாம்ல. ஆட்சியில இருக்கும்போது எதுவும் செய்ய மாட்டோம், எதிர்கட்சியா வந்தாச்சுன்னா நாங்க இப்படியே கேள்வி கேட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் என்னங்க நியாயம்? சிம்பிள் க்வெஸ்சன் இதுதான், எய்ம்ஸ் இல்லாட்டா நாளைக்கு நம்ம ஜனங்க வைத்தியம் பார்த்துக்க முடியாதா? முடியும் அப்படின்னா ஏன் எய்ம்ஸை பிடிச்சின்னு தோங்குறீங்க? இதான் என்னுடைய கேள்வி, இது யாராவது பதில் சொல்லுவாங்களா? அதனால மோடி அவர்கள் வந்து ஃபுல் எலெக்ஷன் மோடுக்கு போயிட்டாருங்க. அந்த மக்களும் வந்து அவருடைய ஆட்சி இத்தனை வருஷமா எப்படி இருந்தது அப்படின்னு நல்லா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த யங் ஓட்டர்ஸ் அவர்கள பல பேருக்கு வந்து திமுக ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காது, ஏன்னா அப்பெல்லாம் அவங்க சின்ன பசங்களா இருந்திருப்பாங்க. சரியா, புதுசா என்ரோலான வாக்காளர்கள் அவங்களுக்கு எல்லாம் இப்ப திமுக ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்றது நேரடியா அனுபவம் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. சோ இதையும் பாஜக ஒரு பலம் அப்படின்னு பாக்கலாம். அது வேறங்க, நாங்க எதுவுமே சொல்லணும் இல்லை, அவங்களே புரிஞ்சுப்பாங்க, இப்படி கூட பாஜக சொல்லலாம் இல்லையா? அதனால இது ஒரு மாற்றம், மிகப்பெரிய மாற்றம்னு சொல்ல மாட்டேன், ஆனா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது பாஜகவுக்கு ஆதரவாக சார். இப்ப சென்னையில மோடி பேசுற பாத்தீங்கன்னா சிக்கர் ஒற்றர்கள் என்று கூறி அவர் வளர்ச்சி திட்ட பணத்தில் கொள்ளையடிப்பறையை நான் விடமாட்டேன் என்று கூறியிருக்கிறார் சார், இது எப்படி சார் பாக்குறீங்க? கரெக்டுங்க, இது ஆரம்பத்துல இருந்து பாஜக சொல்லிட்டு வராங்க, அதுலயும் இப்ப சமீபத்துல பாஜகவினர் வந்து ஒரு விளம்பரத்தை சுட்டி காமிச்சு அதுல பாருங்க அது முதல்வர் படம் போட்டு கீழே ஜல் ஜீவன் போட்டிருக்குது, இது மத்திய அரசாங்கத்தின் திட்டம் அப்படின்னு. கரெக்ட், அந்த ஜல் ஜீவன் அப்படின்றத தமிழ்லையாவது மொழிபெயர்த்து போட்டிருக்கலாம் இல்லையா? ஜல் ஜீவன் போட்டா அப்ப ஒருவேளை இது மாநில அரசின் திட்டம் அப்படின்னு அந்த விளம்பரத்தை யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா, இது என்ன ஜல் ஜீவன் போட்டுக்கிறாங்க, இது தமிழா, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது மத்திய அரசாங்கத்தோட திட்டம் போல இருக்குது, அதை வந்து மொழிமாற்றம் கூட செய்யாம பண்ணிருக்காங்க அப்படின்னு தானே யோசிப்பாங்க. சோ அதை பாருங்க, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எல்லாமே வந்து மக்களுக்கான திட்டங்கள் தான் கொண்டு வராங்க. இதுல வந்து எதிர்கட்சியாக இருக்கின்ற, அதாவது பாஜகவுக்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒடிஷா, அங்க பாத்தீங்கன்னா அங்க இந்த மாதிரி குழப்பம்லாம் கிடையாது. அவர் வந்து இது பாருங்க, இது மாநில அரசாங்கத்தின் திட்டம் இது மத்திய அரசாங்கத்தின் திட்டம் அப்படின்னு தனித்தனியா வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க இருக்க மக்களும் பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் ரெண்டும் ஒன்னாதாங்க நடக்குது, அங்க கிளீனா அவங்க ஓட்டு போடுறாங்க. மாநிலத்துக்கு நவீன் பட்நாயக், சென்ட்ரல்ல மோடி அப்படின்னு இந்த ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா தெரியும். சட்டமன்ற தேர்தல்ல வந்து பாஜக எவ்வளவு வாங்குதோ அதை விட அதிகமான வாக்குகள் பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு வாங்குறாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்துச்சுன்னா எப்படி சார் இருக்கும் நிலவரங்கள்? இதை பாருங்க, சட்டமன்றம் பாராளுமன்ற உரை நேரத்தில் இருந்துச்சுன்னா எப்படி மாற்றம் இருக்கும் நினைக்கிறீங்க?
ஒரு காலத்துல இங்க ஒன்னாதான் நடந்துட்டு இருந்ததுங்க. அப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி இங்க வந்து காங்கிரஸ் அப்படின்றதுதான் ஒரு பெரிய கூட்டணியாக இருந்தது அப்படின்னு நம்ம பாக்குறோம். 80 எலெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி அவங்க ஜெயிக்கிறாங்க, எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்படுகின்றது. ஒரே ஒரு கேள்வியை முன்வைத்தார், நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் தானே அரசியலுக்கு வந்தேன், அதுக்காக தானே ஆட்சி செய்தேன், என் ஆட்சியை ஏன் கலைத்தார்கள், நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்ற கேள்வியை முன் வச்சாரு. பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு திமுகவும் இந்திரா காங்கிரஸும் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அப்படியே தலையீடா இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கறோம். மறுபடியும் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருகின்றார். அது மட்டும் இல்லை, இங்க வந்து 2019 அந்த பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடந்தது, ஞாபகம் இருக்கா? அதுல பாருங்க, பாராளுமன்ற தேர்தலில் வந்து கம்ப்ளீட் ஸ்வீப் டிஎம்கே, அந்த ஒரே ஒரு தேனி தொகுதி தவிர. ஆனா சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடந்தப்போ அது நடக்கல. சோ மக்கள் வந்து உஷாராத்தான் இருக்காங்க. பிரதமர் வந்து தமிழ் வந்தாலும் அடிக்கடி வரார் என்று கூற, வரவில்லை என்றால் மக்கள் மீது அக்கறை இல்லை என்று கூறியது. தற்போது அமைச்சர் என பலரும் மோடி தமிழம் வந்து குறை கூறுகிறார், இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவதுங்க, ஒரு பிரதம மந்திரி ஒரு மாநிலத்துக்கு இத்தனை தடவை தான் வரணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம் இருக்குதா? சரி, இவ்வளவு சொல்றாங்கல்ல, அந்த மழை வெள்ளம் வந்தப்போ பார்க்கல, இப்போ மட்டும் வராரு அப்படின்னு ஏன் ஜனங்க கேட்க மாட்டாங்களா? மழை வெள்ளத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தப்போ எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பிக்கள் வந்தாங்க, குறிப்பாக சென்னையில் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவோம்? சென்னையில் எத்தனை எம்பிக்கள் அங்கே தொகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை உடனே அந்த வெள்ளம் பாதிக்க உடனேயே வந்து களத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? இதை விடுங்க, வெள்ளத்தை விடுங்க, பொதுவாகவே எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அவர்கள் தொகுதி மக்களை எத்தனை தடவை அந்த 5 வருஷத்தில் சந்திச்சாங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? நாம ஒருத்தர கேள்வி கேட்கும் போது அதை ஒண்ணு சொல்லுவாங்க, இப்படி நீங்க சுட்டி காட்டும் போது மீதி வரெல்லாம் நம்மள சுட்டி காமிக்குது அப்படின்னு. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் இன்னைக்கு உஷாரா இருக்காங்க. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அப்படியே தலையாட்டிட்டு போறதுக்கு அவங்க தயாராக இல்லை. நீங்க மட்டும் வந்தீங்களா, நீங்க கேள்வி கேட்கறீங்களா அப்படின்னா என்ன பதில் சொல்லுவாங்க? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரெட்டாரிக், அவ்வளவுதான். இதுல எந்த விதமான ஒரு பெரிய இம்பாக்டையும் கிரியேட் பண்ண முடியாது சார். சரி சார், உங்க நேரத்தை எங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி.